ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள், அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இளமை தரும் தாம்பத்திய குறைபாடு நீக்கும் எடை குறைக்கும் கடுக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்லும்னு சொல்லுவாங்க. என்ன தான் நீங்கள் பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் கடைசி காலத்தில் அந்த நோய்க்காகவே நீங்கள் செலவு பண்ணுற வேண்டிய வரும், உங்கள் பணமும் அதில் போயிடும். அதனால் இந்த கடுக்காய் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு நோயற்ற வாழ்வு வாழணும்னா இதை வந்து அவசியம். இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியம் அந்தளவுக்கு தரும். வா, கடுக்காயை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா தலை முதல் கால் வரை அத்தனை நோயும் நீக்கும் வல்லமை பெற்றது தான் இந்த கடுக்காய். பாருங்கள், கண் பார்வை கோளாறு இருந்தாலும் சரி, காது கேளாமல் இருந்தாலும் சரி, சுவையின்மை இல்லை, பித்த நோய்கள், வாய்ப்புண்ணுலாம், தொண்டை புண்ணு, இறைப்புண்ணு, குடற்புண்ணுன்ட்டு எல்லா புண்ணுகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. தோல் நோய்கள், உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுதல், மூத்திரக்குழாய்கள் உண்டாகும் புண்ணு, எரிச்சல், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு, பாத எரிச்சல், பௌத்திரக்கட்டி, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டு வலி, உடல் பருமன், இரத்தக்கோளாறு, ஆண்களின் உயிரணுக்குகளில் குறைபாடு போன்ற அனைத்துக்கும் அருமருந்து தான் கடுக்காய். இதில் முக்கியமாக நம்ம வந்து நான் அனுபவபூர்வமாக அனுபவிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து வயிற்று வந்து புண்ணு இருக்கிறவங்க, தொண்டை புண்ணு இருக்கிறவங்க, அல்சரு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து நல்ல நன்மை தரும் உங்களுக்கு. இது நான் சொல்கிறத விட இந்த சித்தர்கள் சொன்ன, முன்னோர்கள் சொன்னதை பாரு கேளுங்க. காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால், கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும், கோலை வீசி குழாவி நடப்பானே. இது சித்தர்கள் சொன்ன வாக்கு. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம், ஈனாத மாட்டுக்கு ஒரு கடுக்காய், இளம்பிள்ளை தாய்ச்சிக்கு ஏழு கடுக்காய் போன்ற பழமொழிகளும் கடுக்காயின் மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு என்கிற திருமூலர். ஸோ இவ்வளோ பேர் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போன இந்த கடுக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது இன்னமும். அதனால் சொன்ன பழமொழிக்கு ஏற்ற மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு சாப்பிடுங்க, நடுப்பகலில் சுக்கு மாலையில் சாப்பிடுங்க, இரவில் தூங்குவதுக்கு போக முன்னாடி, அதாவது உறங்க போவதற்கு முன்னர் வந்து விதை நீக்கிய கடுக்காய் தண்ணீர் விட்டு, கடுக்காயின்றது என்ன, கடுக்காய் பவுடராக்கி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அருந்த வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உடலில் தேங்கியிருக்கும் கழிவுகள் எல்லாமே வந்து நீங்கிவிடும், அதாவது வெளில வந்துடும், மலச்சிக்கலும் நீங்கும், கபம் சமநிலைப்படும். இப்படி நோய்கள் நீங்குவதன் மூலம் நீங்கள் வந்து கிழவனும் குமரனாகலாம் என்பதே அதன் பொருள். இதில் கடுக்காயின் பங்கு அதிகம். சரி, கடுக்காய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அவங்களே பொடி வச்சு விற்பாங்க. அதை விட பெஸ்ட்டு நம்மளே பொடி செஞ்சு வீட்டில் சுத்தமான ஒரு ஃப்ரெஷ்ஷானது வந்து பொடி செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். நான் இது வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த நன்மை அப்படின்றதால் தான் அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். நான் அந்த கடுக்காய் வந்து எந்த கடுக்காய் வாங்கணும் அப்படின்னா, அதில் வந்து கடுக்காய்ன்னு சொன்னீங்கன்னா பெரிய கடுக்காய் தான் கொடுப்பாங்க. பவுடர் கேட்டிங்கன்னா பவுடர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க எதில் செய்கிறாங்க, எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்களாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளே அதை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி பாட்டிலில் போட்டு நம்ம சாப்பிட முடியும். அதில் ஆக்சுவலாக பெரிய கடுக்காய் கொடுப்பாங்க. நார்மலாக நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பெரிய கடுக்காய் தான் கொடுப்பாங்க. அதில் கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை வந்து கஷ்டப்பட்டு நீக்கி விட்டு தான் அப்புறமா தான் பொடி செஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு. அதே அந்த கடுக்காயோட கொட்டையும் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் நாம் வந்து ஒரு பிஞ்சு கடுக்காய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. அது வாங்கிட்டு எப்படி அதை வந்து அரைக்கணுன்றத நான் வந்து உங்களுக்கு இப்போ செய்முறை விளக்கம் சொல்ல போகிறேன். இது தாங்க பிஞ்சு கடுக்காய். கடாய்ஸ் காஞ்சோன்னு இப்போ நம்ம நெய் போடுறோம். சிறிதளவு நெய் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த சின்ன கடுக்காவை அதில் போடலாம். சின்ன கடுக்காய் நெய் விட்ட பிறகு நன்றாக வதக்கவும். வதக்கி வறுத்து எடுக்கணும். ஆக்சுவலாக எதுக்காக செய்கிறோன்னா, உப்பும் நல்லா உப்பி வந்தவொடனே வரைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய கடு பவுடர் நல்லாயிருக்கும். இருக்கணும், நல்லா உப்பி பெருசாக வரும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கினே இருக்கணும். ரொம்ப தீயை விடக்கூடாது. ஷிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வறக்கணும். இதுதான் உப்பி வந்திருக்கிற நல்ல சின்ன கடுக்காய். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உப்பி வந்திருக்கு.
இது பாருங்க, நம்ம வறுத்த பிறகு நெய் விட்டு கொஞ்சமான நெய்யை விட்டு வறுத்த பிறகு இந்த சின்ன கடுக்காய் வந்து எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்க. இந்த உப்பனான உப்பி வந்திருக்கிற கடுக்காயை வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தட்டில் ஆற வச்சிடுங்க. இப்போ கடுக்காயை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்ச பிறகு எப்படி இருக்கு பாருங்க. நடுவில் கொஞ்சம் கலக்கி விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நைஸாக பவுடர் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஆயிடுச்சா பவுட்ரு, பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. நல்லா பவுட்ரு ஆகி நைஸாக இருக்கு. கிராம் 40 ரூபா கொடுத்து வாங்கலாம். நீங்கள் பிஞ்சு கடுக்காய் தான் கேட்டு வாங்கணும் நாட்டு மந்த காட்டில், பெரிய கடுக்காய் கொடுத்துருவாங்க நார்மலாக. இந்த பிஞ்சு கடுக்காய் தான் நம்ம வந்து அதில் வந்து கொட்டை இருக்காது, அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு. நம்ம சுத்தமான ஒரு கடுக்காயை சாப்பிட்றதுக்கு இது வீட்டிலே செஞ்சு வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் இதுக்கு இந்த பவுடர் கலந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாப்பிட்டீங்கன்னா சில டைமில் வந்து அதிகமான ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது, அதனால் கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டு சாப்பிடலாம் தண்ணியில் கலந்து. போடுறதுன்னா தண்ணி ஊற்றிங்க. தேன் வேணுனாலும் தேன் விட்டு சாப்பிட்லாம், பாலுனாலும் பாலில் விட்டு சாப்பிட்லாம். இது குடிச்சிட்டு தண்ணியை கடகன்னு குடிச்சிடுங்க. கசப்பாக ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகும், ஃபஸ்ட்டு முறை சாப்பிட்றோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நன்றி.